ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் டைப் ஆஃப்ஸ் கம்ப்யூட்டர். இதில் கேட்கப்படும் இம்பார்ட்டன்ட் கேள்வி, அந்த வீடியோவை நம்ம முழுவதுமாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் வீடியோக்கள் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். வரசனம் புக்கில் உள்ளதான் நான் அப்படி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழில் சொல்லணும்னா தொழிற்பாட்டின் அடிப்படையில், அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை அடிப்படையில், அடுத்து பாவனை அடிப்படையில் அப்படின்னு ஒரு மூணாக பிரிக்கலாம் கம்ப்யூட்டரோட டைப்ஸை. இப்போ நான் வந்து பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து தொழிற்பாட்டின் அடிப்படையில் மூணாக கம்ப்யூட்டரை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். இது வந்து பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங், அதாவது தமிழில் சொல்லணும்னா தொழிற்பாட்டின் அடிப்படையில், ரைட்டா? அனலாக் கம்ப்யூட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க மேஜர் படித்தவங்க அந்த லேபில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் கரண்ட் இதெல்லாம் வந்து இந்த இது வந்து மெஷர் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்ரு, அந்த சலைட் ரூல், அந்த டயல் கேஜ், இதெல்லாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அனலாக் கம்ப்யூட்டர் ஒன்றும் இல்லை, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுது, ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கூடங்களில் தான் பயன்படுத்துகிறாங்க, ரைட்டா? நம்ம வந்து பயன்படுத்துகிறது கிடையாது அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றையும் ஜீரோவும் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன புரியும்னா ஒன்றும் ஜீரோ வந்தால் வேறு கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதை வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் இயங்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது கேள்விப்பட்டாலே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டருங்க ஒன்றும் கிடையாது, ஒன்றையும் ஜீரோவையும் அடிப்படையாக கொண்டு இயங்குகிற கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான், சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், இதெல்லாம் எல்லாமே ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் ஒன்றும் இல்லை, டிஜிட்டலுக்கு அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல, நான் ரிசர்ச் லெவலில் தான் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங் தொழிற்பாட்டின் அடிப்படையில் சொல்லிட்டேன். அடுத்து நான் வந்து பார்வை அடிப்படையில் சொல்கிறேன், அதாவது பேசிஸ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இதில் என்னென்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து பாப்டாப் கம்ப்யூட்டர். அது பரசுரம் போல் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் கொஞ்சம் குழப்பி குழப்பி, அதாவது ஒரு ஆர்டராக வராது, நான் சொன்ன ஆர்டரில் இருக்காது, கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அதாவது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருங்கிறது இப்போ வந்து ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேருக்கும் கிளாஸில் வந்து ஒரு லீடர்னு ஒருத்தனை போட்டிருப்பாங்க. அந்த லீடருங்கிறவன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் உள்ள எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு 100 கம்ப்யூட்டருக்கும் தலைமை கம்ப்யூட்டர், ரைட்டா? அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தான் அந்த 100 கம்ப்யூட்டர் இணங்கும். ஸோ இப்படின்னா வச்சுங்க, இதுதான் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அப்போது ஒரு 100,000 கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த 1,000 கம்ப்யூட்டர், 1,000,000 கம்ப்யூட்டருக்கு ஒரு தலைமை கம்ப்யூட்டர், அதை வந்து நீங்கள் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மினி கம்ப்யூட்டர். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு லீடர்னு ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து கிளாஸில் உள்ள அத்தனை பேருக்கும் லீடராக இருக்கவனா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அவனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் லீடராக போட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ அவன் ஒரு என்றைக்காவது ஒரு நாள் கிளாஸில் ஆசண்டாக வரான், அவனுக்கு உதவிக்கு வந்து ஆள் தேவைப்படும். ஸோ அவன் பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒரு மினி கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்பிளான வச்சுக்கலாம். ஒரு வழக்கை இடக்கை மாதிரி அவனுக்கு ஒரு ரெண்டு அல்லக்கைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு பேர், அவனை வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு உதவியாக இருக்குது மினி கம்ப்யூட்டர், ரைட்டுங்களா? இதான் வந்து மினி கம்ப்யூட்டருங்கிறது. அப்போ மினி கம்ப்யூட்டரை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு உதவியாக இருக்குது, ரைட்டா? அதுக்கு தான் வந்து மினி கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லலாம். இப்போ தான் நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர், ரைட்டா? மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா டெஸ்க்டாப்பு, இதுதான் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ரைட்டா? இன்னும் வந்து அதாவது இப்போ பார்வை அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நிறையாவே சொல்லலாம். அதாவது பார்வை அடிப்படையில் இந்த பேசிஸ் ஆஃப் சைஸை நிறையாவே சொல்லலாம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம்ல, அது வேறானும் கிடையாது.
டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா எங்களுக்கு வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர். அது என்னென்னா, நீங்கள் மேசை மேலே, அதாவது டேபிள் மேலே வச்சு பயன்படுத்துகிறோம்ல, மேசை மேலே வச்சு பயன்படுத்துறதுனால இதை வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. லேப்டாப் கம்ப்யூட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, மடிக்கடினி. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இது லேப்டாப் கம்ப்யூட்டர். இதுவே நம்ம பரசாம்புக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு எல்ஷேப் டிசைன், லேப்டாப்பை விரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஷேப்பில் இருக்குமா, அதாவது இது ஒரு எல்ஷேப் டிசைன் அப்படி சொல்கிறாங்க. இதோட இன்னொன்று பேர் என்னென்னு தெரிஞ்சுங்க, ஒன் மார்க் டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு இன்னொன்று பேர் வந்து நோட்புக் கம்ப்யூட்டர், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாம்டாப் கம்ப்யூட்டர், ஹேண்ட்டாப் கம்ப்யூட்டர். அதாவது பாம்டாப் கம்ப்யூட்டரை நம்ம உள்ளங்கையில் வச்சு பயன்படுத்துறது. இது பார்த்திங்கன்னா ஒரு டேபை வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், மொபைல் ஃபோனை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஹேண்ட்டாப் கம்ப்யூட்டருக்கு. இன்னொன்று பாக்கெட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க, அது நம்ம பரசுராம் புக்கில் இல்லை, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மொபைல் தான், ரைட்டா. ஸோ வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நான் வந்து மூணு வகையாக நம்ம சொல்லியிருந்தேன், அதாவது தொழிற்பாட்டின் அடிப்படையில் பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங், பேசிஸ் ஆஃப் சைஸ், அதாவது பார்வை அடிப்படையில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாவனை அடிப்படையில் அதை பிரிக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர், ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னு. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டர். ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்க மண்டையை ஸ்கேன் பண்ணுறாங்க இசிஜி மிஷினை வந்து, இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். உதாரணத்துக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா நாசா அந்த மாதிரி பெரிய ரிசர்ச் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. அதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏடிஎம் மிஷினு, இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ரைட்டா. அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற இசிஜி மிஷின், இது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ரைட்டா. இதான் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டருக்கு. இன்னொன்று பேர் சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான் நீங்கள் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம், ரைட்டா. நம்ம யூஸ் பண்ணுற ஹோமு, பேங்க்கு, ஆஃபீஸ் எல்லாம், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் பர்பஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.